ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்குயின் ஹோட்டல் செமினார். அண்ட் இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பிளானை எப்படி இங்க இம்போர்ட் பண்றது, ஒரு கரெக்டான மெத்தட், கரெக்டான சும்மா ஏனோதானு இம்போர்ட் பண்றது கிடையாது, ஒரு பெர்ஃபெக்டான மெத்தட்ல நம்ம எப்படி இம்போர்ட் பண்ண போறோம், ப்ராப்பராக எப்படி இம்போர்ட் பண்ண போறோம், அந்த டாபிக் தான் இது. சரிங்களா? இங்கே நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஃபைனலாக தான் டிசைனிங் சொல்லி தருவேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எப்படி ஒரு பிளானை மட்டும் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரியா? பிளான் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செட் பண்ண வேண்டியது யூனிட் செட் பண்ணணும். சரி, அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் எந்த யூனிட்டில் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கஸ்டமைஸில் போயிருக்கிறேன், போய் என்ன பண்ணுறேன், யூனிட் செட்டப் எடுத்துக்கிறேன். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிஸ்டம் யூனிட் செட்டப். ஸோ சிஸ்டம் யூனிட் செட்டப்பில் நீங்கள் எதில் ட்ரா பண்ணீங்க, எந்த யூனிட்டில் ட்ரா பண்ணீங்க, இன்ச்சஸா, ஃபீட்டா, மைல்ஸா, மில்லிமீட்டரா, சென்டிமீட்டரா, மீட்டரா? நான் சென்டிமீட்டரில் தான் பண்ணேன். ஸோ அதனால் நான் சென்டிமீட்டரை கிளிக் பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்து அங்கே சென்டிமீட்டரில் வச்சுக்கிட்டு இங்கே நீங்கள் மீட்டரில் இருக்கக்கூடாது, அது தப்பு, அது மெட்ரிக். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்ச்சஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க, ஓகே கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே இன்ச்சஸ் இருக்காது. சரியா? இன்ச்சஸ் இருக்காது. இன்ச்சஸ் வேணும்னா நீங்கள் இங்கே தான் பண்ணணும். இங்கே இருக்குது டெசிமல் இன்ச்சஸ். ஸோ இதை தான் இங்கே கிளிக் பண்ணோம். சரியா? ஸோ இது மெட்ரிக்கு, இது யூஎஸ் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஃபைன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து சென்டிமீட்டர் வச்சுக்கிட்டு அப்படி இங்கே போகிறேன். இப்போ சென்டிமீட்டர் கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இது இன்டர்நேஷ்னல்லே இருக்கட்டும். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு யூனிட் செட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபைலில் போய் இன்ஃபோர்ட்டில் போய் எங்கே போனேன் தெரியுமா, ஃபைல் மெனு. ஃபைல் மெனில் போய் இதை அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ ஃபைல் மெனுவில் இருக்கிறேன், இம்போர்ட்டை நான் வந்து கலெக்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இம்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரி, அந்த இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, டைரெக்டாக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஃபோல்டர்ஸ்க்கு போவோம். சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து லைக் ஏதாவது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டூடெண்ட் ப்ராக்டிஸ், இது வந்து ஸ்டூடெண்ட்ஸை சொல்லிக் கொடுக்குறதுக்காக நான் ட்ரா பண்ணி வச்சேன். சிம்பிளான ஒரு பிளான் தான், ஆட்டோகட் பிளான் தான். ஸோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே எனக்கு எப்படி வரும்னு பாருங்க, இன்னொரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் இம்போர்ட் பேராமீட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்து பாருங்க, ஜாமெட்ரி இருக்குது, லேயர்ஸ் இருக்குது, கலெக்டர் இருக்குது, இதெல்லாம் நான் ஃபியூச்சரில் நான் சொல்லித்தரேன். இதில் இன்கமிங் ஃபைல் யூனிட், இன்கமிங் ஃபைல் யூனிட்னா என்ன அப்படின்னா, அது வந்து இப்போ வர பிளான் வந்து இந்த சென்டிமீட்டர் யூனிட்ல இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க இன்ச்சஸ்ல கொடுத்துட்டீங்க, இப்போ இங்க நீங்க இன்ச்சஸ்ல டிசைன் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க, அப்போ பிளான் இன்ச்சஸ்ல இருந்தாதான் பர்ஃபெக்டான அவுட்புட் கிடைக்கும், ஸ்கேல் கரெக்டாக கிடைக்கும். இப்போ நான் இன்ச்சஸ்ல இங்க கொடுத்துட்டேன். இப்போ சப்போஸ் எனக்கு மாத்திரம்னா கூட நீங்க இங்க இன்ச்சஸ்ல வச்சுக்கலாம். சரியா? பட் நான் சென்டிமீட்டர்ல தான் ட்ரா பண்றேன் அப்படிங்கிறதுனால நான் சென்டிமீட்டர்ல கொடுத்துக்கிட்டு ஓகே பண்ணுறேன். சரியா? இந்த ரீஸ்கேல் கொடுத்தாதான் இது என்னப்பலாம். ஓகேவா? சார், ஸோ சென்டிமீட்டரில் இருக்குது. வச்சுக்கிட்டு நான் ஒரே ஒரு ஓகே மட்டும் கொடுத்துக்கிறேன். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, பாருங்க, இம்போர்ட் ஆட்டோகட் ட்ராயிங் அப்படின்னு வருது. ஸோ எனக்கு என்ன செய்யறாங்கன்னா, பேரை ஒரு பாருங்க, எனக்கு வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? பிளான் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு அப்படிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பிளானை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். சரியா? இப்போ நான் வந்து மூவ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த பிளான் தனியாக வந்து விண்டோ செக்ஷனை தான் தனியாக இருக்குது. நான் ரெண்டு லேயரை போட்டு வச்சுருக்கேன் அதனால தான். சரியா? நீங்கள் எத்தனை லேயராக வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? எத்தனை லேயராக வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இங்கேயே தனி லேயர் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது டோகல் சீன் எக்ஸ்ப்ளோர் இருக்குது, அதுக்கப்புறம் டோகல் லேயர் எக்ஸ்ப்ளோர்லாம் இருக்குது. ஸோ இதிலே நீங்கள் வந்து லேயர் போட்டு பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு பிளானை இம்போர்ட் பண்ணுறது. சரியா? நீங்கள் இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஏஎஸ்சி எக்ஸ்டெண்டில் வால் எடுத்து நம்ம உண்டையா. இப்போ உங்களுக்கு எப்படி நீங்கள் ஒரு பிளானை இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. நம்ம இனி வந்து எடிட்டோட பாதி படிக்க போகிறோம். எடிட்டோட பாதி படிச்சுக்கிட்டு நம்ம குட்டியாக ஒரு டிசைன் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.